ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நம்ம சயின்டிஸ்ட், நீங்கள் கேட்குறது பார்த்தேன் சயின்டிஸ்ட். வீடுகளை 10 மணிக்கு மறக்காம சயின்டிஸ்ட் கூட்டிக்கிட்டங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பைட் ஃபோர்ஸோடு இருக்கிற க்ரொக்கடைல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பார்ட் 2 வாங்க வீடியோக்குள்ள பிளான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி இந்த க்ரொக்கடைல்ஸ் பார்ட் 1 வீடியோ பார்த்துருங்க. என்ன அதில் பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன், இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் போன வீடியோவில், அதாவது க்ரொக்கடைல்ஸ் பார்ட் 1 வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். அதாவது டெத்ரோல் பற்றியும், முதல்ல உண்மையிலே கல் சாப்பிடுமா, ஏன் சாப்பிடும், என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் பார்ட் 2 அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கடைசியில் நான் அதை சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு முதல்ல எத்தனை முட்டை போடும், அந்த முட்டையோட கவுண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது கவுண்ட் ஆஃப் எக்ஸ் தட் க்ரொக்கடைல்ஸ் லே. ஸோ வந்து 10 to 60 முட்டை வரைக்கும் இருக்குது, அதாவது 10 to 60 எக்ஸ் வரைக்கும் இருக்குது. இதோ லைஃப் சைக்கிள் அப்படின்னு பார்த்தோன்னா, பிஃபோர் பர்த், அதாவது முட்டையில் இருக்கும்போது பிறக்கிறதுக்கு முன்னாடி நடத்தது, அப்புறமா யங்காக இருக்கிறது, அப்புறமா அடல்ட். இது மட்டும் நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கடுத்து தான் நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்குறோம். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, க்ரொக்கடைல்ஸ் வந்து ரொம்பவே க்ளோஸாக இருக்கான், க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கான் பேர்ட்ஸுக்கு. கம்பேரிங் ஸ்னேக்ஸ் அண்ட் கெக்கோஸும், அப்புறமா மீதி ரெப்டைல்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப க்ளோஸாக இருக்கான் பேர்ட்ஸுக்கு. க்ரொக்கடைல்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. கெக்கோஸுங்கிறது வந்து பீஜியமாஸ்கில் ஒரு கெக்கோலாம் கிடையாது, அதுவும் அதனால தான் பேர் வச்சுருக்கோம் கெக்கோன்னு. அதாவது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வள்ளி மாரி இருக்கும், வித்தியாசமாக கெமிலியன் அந்த மாதிரிலாம் இருக்கும். ரெப்டைல்ஸ்னால் வந்து குரக்கடைல் ஒரு ரெப்டைல்ஸ், அந்த மாதிரி மிச்சம் இருக்குது ஸ்னேக் ஒரு ரெப்டைல், அதெல்லாமே இதில் வந்து எல்லாமே ரெப்டைல் தான். குரக்கடைல்ஸ் ரெப்டைல்ஸ் தான், ஸ்னேக்ஸ் ரெப்டைல்ஸ் தான், கெக்கோஸ் ரெப்டைல்ஸ் தான், மிச்சம் இருக்கிறது எல்லாமே ரெப்டைல்ஸ் தான். எல்லா அனிமல்ஸுமே இல்லை, ரெப்டைல்ஸ். ஓகே, இதுக்கடுத்ததான் த ஸ்மாலஸ்ட் க்ரொக்கடைல், இதுனால் தான் டுவாஃப் க்ரொக்கடைல். போன வாட்டி சொல்லியிருப்பேன் லைட்டாக லோவர் கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்போ இதுதான் குட்டின்னு. ஆமாம், இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் க்ரொக்கடைல் வந்து இந்த டுவாஃப் க்ரொக்கடைல் தான். இது மட்டும் இல்லாமல் க்ரொக்கடைல்ஸ் வந்து கடிச்சியே, இது மட்டும் இல்லாமல் க்ரொக்கடைல்ஸால் சர்வைவ் பண்ண முடியுமா ரொம்ப லாங் டைமுக்கு சாப்பாடு இல்லாமல். அதாவது க்ரொக்கடைல்ஸ் கேன் சர்வைவ் ஃபார் அ லாங் டைம் வித்தவுட் ஃபுட்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் க்ரொக்கடைல்ஸுக்கு தான் ஸ்ட்ராங்கஸ்ட் வெயிட் இருக்குது இந்த அனிமல் கிங்டம்லேயே. இப்போ வாழ்கிறதுல இதை தாண்டி அந்த காலம்னு பார்த்தா டீராக்ஸுக்கு மெகலோடன் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா எவர் எக்ஸிஸ்டட் அப்படின்னு பார்க்கும்போது, எவர் எக்ஸிஸ்டில் லேண்ட் அனிமல் அப்படின்னு பார்த்தோம், நம்ம டீராக்ஸ் இருக்கும். இது வந்து முதல்ல விட ரொம்ப அதிகமாக இருக்கும், டீராக்ஸுன்னு ஏகப்பட்டது இருக்கும். ஸோ அது கூட தான் இதை கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ரெண்டு பேருக்கும் ஒத்து போகுது, ரெண்டு பேருமே ரெப்டைல்ஸ் தான், ரெண்டு பேருக்குமே வாயில் தான் பலம் இருக்குது போல் இருக்கு நிறைய. ரெண்டு பேருமே கான்சியஸ் ஒட்டமாக இருக்குண்ணே, ரெண்டு பேருமே இந்த ஒரு டீராக்ஸ்லேருந்து தான் ரெப்டைல்ஸும் டைனோசர்ஸ்லேருந்து தான் வந்துச்சு. ஸோ க்ரொக்கடைல்ஸும் அதுலேருந்து வந்திருக்கலாம், பேர்ட்ஸ் கூட அதில் இருந்தாச்சு. பேக் டு த பாயிண்ட், இப்போது கடைசியாக இப்போ நம்ம அதை ரிவீல் பண்ண போகிறோம். இது கூட இதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தான். அதாவது க்ரொக்கடைல்ஸால் வந்து கடித்து சாப்பிட முடியாது, க்ரொக்கடைல்ஸ் டோன்ட் சீவ் தேர் ஃபுட், அதாவது கடித்து சாப்பிட முடியாது, அதனால் கடித்து சாப்பிடாது. நாக்கு உள்ளே போய் ஒட்டிக்கிட்டு இருக்கும், பல்லூர் மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து அதுங்களால் சரியாக கச்சிலாம் சாப்பிடுவாங்க, கச்சி சாப்பிட முடியாது, வாயை பெருசாக அசைக்காது, அப்பு டவுன் அவ்வளோதான் இருக்கும். அப்படி இப்படி இப்படிலாம் லெஃப்ட் ரைட்டில் லைட்டாக மூவ் பண்ண முடியும் நம்மளால், பட் அதுங்களால் இப்படி முடியாது. ஸோ வந்து நல்லா கடிக்க முடியாது. பார்த்தா எல்லாமே வந்து கேனைன் பல் மாதிரி தான் இருக்கும், அந்த சிங்க பல் மாதிரி தான் வந்து இருக்கும். நமக்கு சிங்கப்பல் இருக்கேனால அந்த மாதிரி தான் இருக்கும். எதுவுமே வந்து நல்லா அந்த கடைசியாக இருப்பாரு மோலாஸ், ப்ரீ மோலாஸ் அந்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான், கட்டி மீன்ஸ் கொஞ்சம் குண்டாக அகலமாக அந்த மாதிரி இருந்தால் அது வந்து சூவ் பண்ணி சாப்பிட முடியும். இதுங்களுக்கு அப்படி இருக்காது. ஸோ வந்து சரிசா சூவ் பண்ணி சாப்பிட முடியாது. அதனால தான் டெத்ரோலை வந்து இதுங்க ஆக்சுவலி யூஸ் பண்ணுது. டெத்ரோலுங்கிறது என்னென்னா, இதனால் கட்சி சாப்பிடணும்னா அப்படியே பிச்சு தான் சாப்பிடணும் இதுங்க, ஏன்னா இவங்க கை கிடையாது. ஸோ வந்து அது என்னன்னா, இப்போ நம்மளால் வந்து இப்போ இது ஒரு அனிமல் இருக்குன்னு நம்ம கை யூஸ் பண்ண முடியாது, அப்படியே போய் பிடிச்சி இஷ்டம்னா அது வந்து வந்துடும் அவ்வளோவோ எல்லாமே, பட் ரொம்ப கஷ்டமாக வராது. பட் முதங்களால் அப்படி பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணோம், ஏதாவது இப்போ ஒரு அனிமல் வேட்டையாட்டினா அது கால் தலை அந்த மாதிரி காலுக்கெல்லாம் பகுதி வந்து அப்படியே பிடிச்சிக்கும் வாயில் நல்லா கெட்டியாக, அப்புறமா அப்படியே சுத்தம் அப்படியே கவுந்துச்சு அப்படி இப்படி படுக்கிறோம்ல நம்ம அந்த மாதிரி சுற்றுவோம்.
இந்த மாதிரி சுற்றுற டைமில் தான் இது டெத்ரோல்னுவாங்க. அப்படியே அது சுற்றி சுற்றி அப்படியே பிஞ்சு வந்துடும், அது அப்படியே முழுங்கிடும். அது ஏதாவது லைட்டாக ஆயிடுச்சு அப்படியே முழுங்கிடும். இப்போ கல் எதுக்காக சாப்பிடுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுங்களால் வந்து இப்போ இந்த மாதிரி சாப்பிட்றதால வயிற்றுக்குள்ளே போகும்போது சரியாக செரிமானம் ஆகாது. அதனால் கல் சாப்பிட்டோம்னா அதுக்கு வந்து செரிமானத்தை வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து வச்சுட்டு நானும் வந்து அப்படியே முழுங்கிட போகிறேன் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கல்லத்தெல்லாம் சாப்பிடாதீங்க தயவு செய்து. நான் அதுங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் உடம்பு. ஆனால் அதுக்கே ஒரு சில பேர் நிறைய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இந்த மாதிரி கல் மேலாம் சாப்பிட்டு தான் வந்து நல்லா கண்ணு மறிக்குது போல், கல் மறி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் ஒன்றுலாம் கிடையாது. நீங்களும் கல் சாப்பிட்டு நானும் கண்ணு மறி நல்லா இருக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கண்ணு மறிக்கின்ற பேர் அப்புறமா ஆஸ்பத்திரி போக வேண்டியதாகிடும். ஆக மொத்தத்தில் இது தான் நான் சொன்ன அந்த பல இந்த கல் சாப்பிட்றதுக்கான காரணம். அதோட ரித்ரோலுக்கான விஷயம் ரெண்டுமே சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயம் கூட, அது வாயால் தான் நடக்குது ரெண்டுமே. வாய் இப்படி இருக்கிறதால தான், இல்லாட்டி ரித்ரோல்னு ஒன்று வந்திருக்காது இந்த உலகத்தில். அதே நேரத்தில் நம்ம கல் சாப்பிட்றதும் யாருமே பார்த்துக்க முடியாது. பார்த்தா இன்னும் ஒன்று ரெண்டு விஷயங்கள் கூட இருக்குது. அது வந்து முதல கண்ணீர் விடாதான்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து சும்மாவே உட்காந்து அந்த மாதிரி தண்ணி விடுமா, அதுவும் சில காரணங்கள்லாம் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதுங்களால் சரியாக வந்து கண்டுபிடிக்க முடியல சயின்டிஸ்டால, இது ஏன் கல் சாப்பிடுதுன்னு இந்த மாதிரி கெஸ் பண்ணுறாங்க, தேடிஸ் தான் வந்து வைக்கிறாங்க. இப்படி கம்பவுண்டாக ஒன்றுமே இல்லை, யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ரிசர்ச்சில் போயிட்டு தான் இருக்குது. பட் வந்து நிறைய பேர் இப்படி தான் நினைக்கிறாங்க, இதுங்க வந்து செய்மானம் பண்ணுறதுக்கு தான் சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறையவே ஃபோட்டோஸில் வர்றதில் கூட பார்த்துருப்பீங்க, வெள்ளை கலர் முதல்ல எஸ் ஆல்பினோ குறைகள்ஸ் இல்லாட்டியே லியூசம் இந்த மாதிரி ரெண்டு நோய் இருக்குது. இந்த நோய்களால் தான் வந்து இது வந்து வெள்ளை கலரில் மறுபடியும் சிங்கம் புலிலாம் மாறுது. இதெல்லாம் அதுவும் இந்த ஆல்பினோ அந்த மாதிரி காரணத்தால் தான் மாறும். இதில் ஆல்பினோங்கிறது வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் கண்டிஷன். பட் லியூசம்ன்றது ஒரு ஜுரம் மாரி, ஜுரம்னு சொல்ல மாதிரி ஒரு ரெண்டு மாதிரி ஒரு நோய் தான். அந்த கலர் பண்ணுற அந்த பிக்மெண்ட்ஸ்லாம் வந்து அப்படியே போயிடும். ஸோ வந்து அப்படியே வெள்ளையாயிடுதுங்க வந்து ஒன்றுமே தான். பட் கொஞ்சம் லியூசன் நிறையவே வந்து எஃபெக்ட் பண்ணும். பத்தாவதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காது, கொஞ்சம் சோர்வாக டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் சொல்ல நேச்சராகவே அந்த மாதிரி இருக்கும். பட் அதுங்களும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி இல்லாமல். அதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் கஷ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இல்லை க்வரிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், டாடா, சி யூ.